இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சினிமா இசை வெளியீட்டு விழாவை நான் பார்க்கல. இது வந்து உதயாவுடைய ஒரு கெட் டுகெதராக நான் பார்க்குறேன். உதயாவுடைய ஃப்ரெண்ட்ஸு அவருடைய வெல்விஷர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி கொடுத்தா எத்தனை பேர் வருவாங்களோ பார்ட்டி இருக்க. அதனால் அப்படி தான் நான் பார்க்குறேன். எல்லோரும் சொல்லுவாங்க ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் கேட்டோம், நல்லா இருந்துச்சு, இந்த படம் ஜெயிக்கணும். இது எல்லோரும் மரபு, மேடை மரபு, மேடை நாகரிகம். அதனால் எல்லாருமே வாழ்த்துவாங்க. எனக்கு வந்து நான் ஒன்று தான் நினைக்கிறேன், உதயா ஜெயிக்கணும், அது ஒன்று தான் என்னோடய ஆசை. இது கை தட்டலைன்னா வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா உதயா வந்து எனக்கு இப்போ இன்று நேச்சரில் என்னோட திரையுலக வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்னு நான் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து திருநெல்வேலி. காரணம் இப்போ வந்து கருத்து சொல்கிறாரு, நகைச்சுவை கருத்துன்றதெல்லாம் வந்ததே ஸ்டார்ட் பண்ணதே அந்த திருநெல்வேலி படத்தில் தான். அந்த படத்தில் பிரபு சார் தான் மெயின் ஹீரோ, இளையத்தலகம் பிரபு அவர்கள் தான் மெயின் ஹீரோ. அதில் ஒரு செகண்ட் ஹீரோவாக ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டரில் உதயா அறிமுகமான படம். ஏன் வருஷம் 2000? ஸோ 99 எடுத்து 2000 ரிலீஸ் இல்லையா? 2000 கிட்டத்தட்ட பாருங்கள் 18 வருஷம் ஆகிருக்கு. அந்த படத்தில் வந்து பேசும்போது அந்த படத்தில் வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னா அது வரைக்கும் நிறைய படங்களில் நகைச்சுவை பகுதியே எழுதியிருக்கோம், நம்ம எழுதி அந்த படத்தில் சேர்ப்போம். ஆனால் அது வரைக்கும் அதுக்கான க்ரெடிட் எனக்கு யாருமே கொடுத்ததில்லை. முதன் முதலாக நகைச்சுவை பகுதி அப்படின்னு போட்டு அது மட்டும் போடாமல் சின்ன கலைவாணர்ன்ற ஒரு பேரையும் போட்டு விவேக்கின்னு போட்டது ஏல் அழகப்பன் சார் தான். என் சார்பில் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நீங்கள் கொடுக்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு தான் வாரியில் வந்து நகைச்சுவை பகுதி விவேக்கின்ற டைட்டில் வந்துச்சு. முதன் முதல்ல திரையில் வந்து நகைச்சுவை பகுதி விவேக்கின்னு முதன் முதல்ல அது சண்டை போட்டு, ஏன்னா படம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முந்தி அப்போல்லாம் வந்து சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், நம்ம லீடரும்பாங்க பிலிம்பாங்க டைரக்டர் ஒத்துக்கல, அது மெயின் ரீசனு. ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் அதை சேர்க்க முடியாதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. பட் அதையெல்லாம் மீறி ஃபைட் பண்ணி கண்டிப்பாக இதில் வந்து சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்தவர் ஏஎல் அழகப்பன் சார். நிறைய பேருக்கு வந்து ஏஎல் விஜய்ன்ற ஒரு டைரக்டருடைய பிரதர் தான் உதயான்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல அவரும் உட்கார்ந்துருக்காரு விஜயும். ஏஎல் விஜயோடைய பிரதர் தான் உதயா என்பது நிறைய பேருக்கு தெரியாமல், இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த இடத்துல நான் பாராட்டுறது யாரை தெரியுமா? ஏஎல் விஜய் இல்லை, உதயாவை தான். ஏன்னா அவர் அதை ஒரு ட்ரம்ப் கார்டாகவோ அல்லது விசிட்டிங் கார்டாகவோ வச்சு எங்கேயும் போய் அவர் இது வரைக்கும் ஒரு இடத்துலையும் சான்ஸ் கேட்டதே இல்லை. தன்னோட முயற்சியில் போராடிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க, 18 வருஷமாக போராடுறாருங்க. 18 வருஷமாக ஈ ஸ்கீப்ஸ் ஆன் ட்ரைனிங். ஆனால் இந்த 18 வருஷத்தில் மற்றவங்களாக இருந்தால் முகத்தில் அந்த டயர்ட்னஸ் தெரியும், பேசும்பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு டிஜெக்ஷன் தெரியலாம், ஒரு டிப்ரெஷன் தெரியலாம், போதுண்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் வளைந்து கொடுக்கலாம். இவர் வந்து விடாமல் அந்த கான்ஸ்டன்ட் எஃபர்ட்லேயே இருக்கிறாரு. அதுக்கு உதயா இந்த படம் அதுக்கு வந்து ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல நண்பர் அவர் வந்து இப்போ இன்னைக்கு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் உள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க. இத்தனை பேர் வந்திருக்கிறது காரணம் வந்து உதயா இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக்கி பின்னாடி இவர் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ண போகும்போது நம்மலாம் கூட இருப்போன்ற அந்த எண்ணத்துக்காக வரல. உதயா என்ற ஒரு நல்ல மனிதனுக்கு நம்ம கூட நிற்கணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் அத்தனை கூட்டம். இன்றைக்கி வந்திருக்கவங்க மேக்ஸிமம் வந்துருக்கிறது வந்து ஸ்ப்ரெடிங் லவ் தான். உதயாவோட மெயின் வேலையே ஸ்ப்ரெடிங் லவ் தான். மற்றவங்களை ரசிப்பார், மற்றவங்களுடைய வெற்றியை கொண்டாடுவார். அதாவது தானும் ஒரு வெற்றியை தக்க வைத்து கொண்டு மற்றவங்க வெற்றியோடு ஜாயின் பண்ணுறது, மற்றவங்க பண்ணுறது. ஆனால் தனக்கு இன்னும் வெற்றி வரவில்லை, தன் கதவுகள் இன்னும் திறக்கவில்லை, ஆனால் மற்றவன் ஜெயிச்சா ஃபோன் பண்ணி பாராட்டுற உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன் உதயா. அந்த படத்தில் கூட ஒரு டைலாக் பேசியிருக்காங்க, அந்த படத்தில் ஒரு டைலாக் அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியலங்க ஐயா. இவர் வந்து கேட்பேன், நான் வாழ்க்கையில் நல்லா வருவேனா அப்படின்னு திருநெல்வேலி படத்தில் ஒரு டைலாக். அப்போ நான் சொல்லுவேன், அட அழகப்பம் மவனே,
இப்படியே சொல்லியிருக்கேன் நான், அது அழகப்பம்மாவனே உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொன்னேன். அது ஒரு டைலாக்காகவே இந்த படத்தில் போட்டோம். அந்த எதிர்காலம் இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு பெருசாக வரும் வரணும்னு நினைக்கிறேன். யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து சில பேர் சொல்லுவாங்க யூனியன் வேறு, பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட் வேறு. பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு, பிஸியாக இருக்கிற நடிகர்கள் யூனியன் பக்கம் வரமாட்டாங்க. யூனியனில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்க மாட்டாங்க. அதுதான் யூனியன் அப்படின்றத உடைச்சது வந்து விஷாலும் கார்த்தியும் தான். அது ஒரு பெரிய ரிஸ்க்குங்க அவர் எடுத்தது. கார்த்தியும் சரி விஷாலும் சரி, பிஸியாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க முதல் தர ஹீரோக்களுடைய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிற அந்த சேஸில் இருக்கும்போது அதையும் இருக்கட்டும், அதையும் மீறி நான் யூனியனுக்கு வருவேன், வந்து சில நல்ல விஷயங்களை செய்து இங்கே சில மடைமாற்றங்களை பண்ணி சரிப்படுத்துவேன், மறுபடியும் போய் நான் நடித்து ஜெயிப்பேன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு கார்த்தி கடைக்குட்டி சிங்கம் மூலமாக. ரீசன்ட் டைமில் நான் இந்த படத்தை பற்றி பேசணும், ஆனால் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரீசன்ட் டைமில் நான் பார்த்த படங்களில் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி மற்றவங்களாம் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள், அண்ணி அக்கா தங்கை மாமன் மச்சான் தம்பி உறவினர்கள் அத்தனையும் கூட்டி கொண்டே பாருங்கள், உறவுகளின் வலிமையை சொல்லியிருக்காங்க, விவசாயத்தின் அருமையை சொல்லியிருக்கிறார்கள், பழைய பீம்சிங் படம் மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் படம் பார்க்க வச்சோன்னா அந்த படம் கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி நடித்த படம் தான். எப்படி அவர் ஜெயித்தார், மற்ற படத்துக்கு எடுத்தார் அதே எஃபர்ட் தான் இந்த படத்துக்கு எடுத்தார். நான் நினைக்கிறேன் பர்சனலாக ஒரு நல்ல காரியத்துக்காக திரைப்படங்களில் பிஸியாக இருந்தாலும் சங்கத்துக்காக உழைச்சா இருப்பாருங்க, அந்த தர்மம் அவரை கை தூக்கி விட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் மட்டும் தூக்கி விடாது, அவர் கூட இன்னும் நிறைய பேர் நந்தா இருக்கார், இன்னும் ரமணா இருக்கார், நம்ம பொன்னுவனன் சார் இருக்கார், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க, ஸ்ரீமன் இருக்கார், எல்லாரும் பாருங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய சக்ஸஸை கூடிய சீக்கிரம் அடைய போகிறாங்க. அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன், அது நிச்சயமாக நடக்கும்னு சொல்கிறேன். இந்த படம் வந்து நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப் போட்டு ஒரு சீரியஸ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, நல்லா வரணும்னு நானும் ஆசைப்பட்றேன், நல்லா வரணும். டைரக்டர் பேரை பார்த்துட்டு மாதிரி முத முதல்ல சொந்த பணம் எடுக்கிறாரு, இது பிரியாணி பேர் மாதிரி இருக்கே, ரிட்டர்ன் டைரக்டர் போய் ஆசிக்கணும் ஒன்று டக்குன்னு பிரியாணி பேர் வந்துச்சு. அப்புறம் அவர் பேர் எப்படி வச்சுருக்காருன்னா, அப்படியெல்லாம் என்னை குறைச்சி மதிப்பிட்டுறாருலையே, குறைச்சி மதிப்பிட்டுறாருலையே தான் ஆசி குறைஷின்னு பேரே வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக நல்லா வரும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை நடிகைகள் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், பாடல் எழுதியவர்களுக்கும், இசையமைத்த புதுமுகத்திற்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீட்டில் நம்ம சந்திப்போம் உதயா. தேங்க்யூ சார்.